தலைவா கடைசி கேள்வி எடுத்துக்கலாமா? கரூர் வரைக்கும் போறோம். பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கு வேலை செய்யறோம். நான் மட்டுமில்ல, எல்லாரும் வேலை செய்யறாங்க. பாரதிய ஜனதா கட்சி வளரணும், பாரதிய ஜனதா கட்சி நிற்கிற இடத்துல ஜெயிக்கணும், தமிழகத்திற்கு ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுக்கணும், இதான் எங்க எய்ம். இதை தாண்டி வேற எந்த எய்மும் இல்லைங்க. கூட்டணியோடு தான் இருக்கின்றோம், கூட்டணி கட்சிகளோடு பயணம் செய்கின்றோம், எந்தவித பிரச்சனையும் கிடையாது, சுமூகமாக போயிடும். தலைவா கடைசி கேள்வி கேளுங்க. அண்ணே, இந்த எல் நினோ எஃபெக்ட் வருதுன்னு பேசிக்கிறாங்கண்ணே. அதாவது இந்தியாவுக்கு வந்து கடந்த ஒரு 3-4 ஆண்டுகள் எக்ஸஸ் ரெயின்ஃபால் தப்பிச்சுக்கிட்டோம், எக்ஸஸ் மான்சூன். இந்த வருஷம் இந்த சவுத் அமெரிக்கா பக்கத்தில் வரக்கூடிய அந்த எல் நினோ எஃபெக்டில் தாக்கம் இந்தியாவில் இருக்கோ பருவமழை குறையும்னு சொல்கிறாங்க, தெரில. பட் இந்தியன் மெட்ரோலஜிக்கல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன் டாட் வந்துருங்கிறாங்க. அதனால் மாநில அரசு உடனடியாக முன்ஜாக்கிரதை பிரச்சனை எடுக்கணும். இதில் முக்கியமாக காவிரி தண்ணி வரல என்னென்ன பண்ணுவீங்க? பருவமழையும் குறைஞ்சிருச்சு, காவிரி தண்ணி வரலன்னா எப்படி சாகுபடி நடக்கும்? அதனால் தமிழக அரசு முன்ஜாக்கிரதை ஏற்பாடுகள் எடுக்கணும், மத்திய அரசுகிட்ட கோஆர்டினேட் பண்ணணும், காவிரி தண்ணியும் கொண்டு வரணும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு. வானதி சீனிவாசன் அக்கா பேசினது, இவங்க இவர்களாகவே ஒன்ன புரிஞ்சுக்கிட்டு மிஸ் இன்டர்பிரட் பண்ணி வானதி அக்காவின் மீது தனிப்பட்ட முறையில் இவங்க வன்மத்தை கக்கறாங்க. மக்களால் கோயம்புத்தூர்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அக்கா. இவங்க என்ன புரிஞ்சதுங்க? இவங்களுக்கு வானதி அக்கா சொன்னதுல இவங்களாவே செலக்டிவா இங்க ஒன்ன புடிச்சுக்கிட்டு அங்க ஒன்ன புடிச்சுக்கிட்டு பேசுறாங்க. திமுகவுக்கு தெரிந்ததே ஆபாசமா பேசுறது, அதுவும் பெண்கள் ஆபாசமா பேசுறது. இதற்கெல்லாம் வானதி சீனிவாசன் அக்காவும் கவலைப்பட போவது கிடையாது, நானும் கவலைப்பட போவது கிடையாது, தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் கவலைப்பட போவது கிடையாது. இதை நான் ஏற்கனவே இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்றப்ப சொன்னேன், ஒரு மனித குலத்தினுடைய மொத்த அழுக்கினுடைய வடிகால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு யாரு சொன்னாங்கிறதையும் சொன்னேன். ஸோ மனித குலத்தினுடைய மொத்த அழுக்குகளுடைய வடிகாலாகத்தான் டிஎம்கே இருக்கு. என்னெல்லாம் தீமைகள் தீங்குகள் இருக்கோ டிஎம்கேல நீங்க பார்க்கலாம். அதனால் இந்த தனிப்பட்ட தாக்குதல்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் யாரும் அஞ்சப்போவது கிடையாது. வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் அவங்க பணியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அவங்க பணியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க.